ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டில் மொறு மொறுன்னு உளுந்தே சேர்க்காமல் இட்லி அரிசி பயன்படுத்தி தேங்காய் பால் முறுக்கு செய்ய போகிறோம். மிஷினில் போய் மாவு அரைக்கும் வீட்லேயே அரைச்சி செய்ய போகிறோம். வாங்க மிஷினில் பார்க்கலாம். தேங்காய் பால் முறுக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அகலம்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸில் கரெக்டாக 2 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அரிசியை நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாங்க. இட்லி அரிசிக்கு பதில் நம்ம ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா, நம்ம அதை கூட யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2-3 முறை அரிசியை கழுவுனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. 2-3 ஹவர்ஸ் கிட்ட அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா புளிப்புத்தன்மை ஏற்பட்டுரும், டேஸ்ட் நல்லா இருக்காது முறுக்கு சாப்பிடும்போது. அரிசி ஊற அந்த டைமில் நம்ம பொட்டுக்கடலையே பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. எந்த கிளாஸில் நம்ம அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கிளாஸில் கரெக்டாக 1/2 கிளாஸ் அளவுக்கு பொட்டுக்கடலையே மிக்சி ஜெல்லை சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபைனாக பவுடர் பண்ணதுக்கப்புறமா சலிச்சு எடுத்துக்கோங்க. உளுந்தே சேர்க்காமல் செய்ய போகிறோம். முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு வர்றதுக்கு வெறும் பொட்டுக்கடலை மட்டும்தான் பவுடர் பண்ணி சேர்க்க போகிறாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சலிச்சு எடுத்தாச்சிங்க. திப்பியே இல்லாமல் நைஸாக பொட்டுக்கடலை மாவு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். பொட்டுக்கடலையே பவுடர் பண்ணுறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தேவைப்படும் போது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 3 ஹவர்ஸ் கிட்ட அரிசியை ஊற வச்சு எடுத்தாச்சிங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு இல்லையா. இப்போ தண்ணி சுத்தமாக இருத்து எடுத்துடலாம். ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி மாவு அரைக்க போகிறது கிடையாதுங்க. அதுக்கு பதில் நான் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா தேங்காய் பால் யூஸ் பண்ணி தான் நம்ம மாவு அரைக்க போகிறோம். நம்ம எந்த கப்பில் அரிசி மெஷர் பண்ணோமோ அதே கப்பில் கரெக்டாக 1 கிளாஸ் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கிரைண்டரில் மாவு அரைக்க போகிறோம். நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணிக்கு பதில் இந்த தேங்காய் பால் ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் முறுக்குனாலே லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கிரைண்டர்லே நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்து நைஸாக மாவை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றி அரைச்சோம் இல்லையா, இந்த அளவுக்கு டெக்ஸ்சரில் மாவு கிடச்சிருக்க பாருங்கள். தேங்காய் பால் சர்க்கரை சேர்த்து அரைச்சதுனால லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்குது. இப்போ நமக்கு தேவையான அரிசி மாவு ரெடியாக இருக்குது. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு போட்டிருக்கோம், எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் ஒரேடியாக கொட்டி பிசையாமல் தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி பிசைஞ்சு விட்டுக்கலாம். பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் மாவு அரைக்கும் போது ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா பொட்டுக்கடலை மாவு தேவைப்படும். அப்போ நம்ம சேர்த்து நல்லா டைட்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி பொட்டுக்கடலை மாவு இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அரிசி மாவு கூட சேர்த்து நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கலாம். இது வீட்லேயே ரெடி பண்ண பட்டர். நான் இதுலேருந்து கரெக்டாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். முறுக்கு மாவு பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் முறுக்குனாலே லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸோட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு வரணும்னா நம்ம முறுக்கு சுடுறதுக்கு எண்ணெய் ஊற்றி காய வச்சு எடுத்துருப்போம்லையே, அதுலேருந்து கரெக்டாக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கடைசியை சூடாக கூட எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு செய்யும்போது முறுக்கு நல்லா சாப்பிடும்போது மொறு மொறுன்னு சூப்பரான ஒரு டேஸ்ட் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்மளுடைய முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சிங்க. மாவோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். நான் இன்றைக்கி தேன் குழல் முறுக்கு தாங்க செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நான் அச்சு தான் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த முறுக்கு குழாயில் தேவைக்கேற்ப கொஞ்சமாக மாவை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து முறுக்கை வந்து பிரிஞ்சிட்டு சுட்டி எடுத்துக்கலாம். முறுக்கோட சைஸை பொறுத்த வரைக்கும் சின்னதாகவோ பெருசாகவோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பிரிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது பிளேட்டு அல்லது சல்லிக்கரண்டில் லைட்டாக வந்து எண்ணெய் தடவிட்டு முறுக்கு பிரிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாக காஞ்சதுக்கப்புறமா நம்ம பிரிஞ்சு இந்த முறுக்கு இருக்குல்லையே அதை வந்து எண்ணெயில் போட்டு சுட்டி எடுத்துக்கலாம். ஒரு முறுக்கு நீங்கள் போட்டதுக்கப்புறமா லைட்டாக எழுப்பி மேலே வரும் இல்லையா, அதுக்கப்புறமா இன்னொரு முறுக்கை போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். அகலமான ஒரு வனலாக இருந்துச்சுன்னா நிறைய முறுக்கூடும் போட்டு நம்ம சுட்டி எடுத்துக்கலாம். திருப்பி திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எப்போ நீங்கள் முறுக்கை பிரிஞ்சு எண்ணெயில் போட்டாலும் ஒரு சலசலப்பு சவுண்டு வருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பபுள்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகும். 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சலசலப்பு சவுண்டு குறைஞ்சி போயிடும். இந்த பபுள்ஸும் வந்து குறைஞ்சிரும். அந்தமாரி வந்ததுக்கப்புறம் நம்ம முறுக்கு வந்து வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துடலாம்.
ஈஸியான ஒரு மெத்தடில் முறுக்கு மாவு நம்ம வீட்டிலே அரைச்சிட்டு உளுந்தே சேர்க்காமல் கிறிஸ்பியான தேங்காய் பால் முறுக்கு, அதுவும் லைட்டாக ஸ்வீட்னு சொல்லிட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்பெஷலாக இந்த முறுக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்ற முறுக்கு மாதிரி அதிகமான குவாலிட்டி செஞ்சுட்டு ரொம்ப டம் பண்ணி வச்சுக்க முடியாதுங்க. தேங்காய் பால் ஊற்றி அரைச்சதுனால சீக்கிரமாக முறுக்கு வந்து வீணாக போகிற தன்மை அதிகமாகவே இருக்கும். ஸோ ரொம்ப நீங்கள் அதிகமான குவாலிட்டி முறுக்கு சுட்டு எடுத்துக்க வேண்டாம். குறைவான அளவே செஞ்சுட்டு ஒரு 2-4 நாளைக்குள்ளே இந்த முறுக்கு வந்து காலி பண்ணுற அளவுக்கு முறுக்கு சுட்டு எடுத்துக்கோங்க. எல்லா முறுக்கும் சுட்டு எடுத்தாச்சு. சூப்பரான ஒரு டெக்ஸ்சரில் நம்மளோட முறுக்கு வந்து வந்திருக்கு. வெள்ளை வெள்ளையர்னு மைல்டான ஒரு ஸ்வீட்னஸோட ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பால் முறுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே அளவுகளை இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.